இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆக்ட்ரஸ் சரண்யா மோகனோட ஃபேமிலி அண்ட் பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். சரண்யாவோட டேட் ஆஃப் பர்த் Feb 19, 1989. இவங்க கேரளாவில் உள்ள ஆலப்புழா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. சரண்யாவோட அப்பா மோகன், அம்மா கலா மண்டலம் தேவி. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சி பேர் வந்து சுகன்யா மோகன். சரண்யா மோகனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்சர். இவங்க ஆலப்புழா கேரளாவில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. சரண்யாவும் அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே அந்த ஸ்கூலில் தான் பரதநாட்டியமும் கற்றுக்கிட்டாங்க. சரண்யா மோகன் டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் ஆலப்புழாவில் September 6, 2015 நடந்து முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. பையன் பேர் வந்து அனந்த பத்மநாபன், பொண்ணு பேர் அன்னபூர்ணா. சரண்யா மோகன் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் டான்சர், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சிங்கரும் கூட. நிறைய மேடைகளில் பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியமும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரண்யா மோகன் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஃபார் உமன் ஆலப்புழாவில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சிதம்பரமில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஏவும் படித்து முடிச்சிருக்காங்க. சரண்யா மோகன் ஒரு சைல்டு ஆக்ட்ரஸ். இவங்க அவங்க டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்து தான் டைரக்டர் ஃபாசில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இவங்களுக்கு நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரண்யா மோகன் அவங்களோட ஆக்டிங் கேரியரை 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மலையாளத்தில் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதோட தமிழ் ரீமேக் தான் காதலுக்கு மரியாதை. அந்த படத்தில் ஆக்ட்ரஸ் ஷாலினிக்கு அண்ணன் பொண்ணை நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சரண்யா மோகன் நிறைய மலையாள மூவியில் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டர் மம்முட்டி, மோகன்லால் அவங்கெல்லாம் லீடிங் ரோலில் ஆக்ட் பண்ணுற நிறைய மலையாள மூவியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க மூவிஸ்லேருந்து. படிப்புக்காக ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறமா 2005 ஒரு நாள் ஒரு கனவு அப்படின்ற படத்தில் சிஸ்டர் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2008 தனுஷ் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் லீடிங் ரோலில் ஆக்ட் பண்ண யாரடி நீ மோகினி அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான காமெடி ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 2009 அவங்க நடித்த 6 படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற படமும், அதுக்கப்புறம் த்ரில்லர் படமான ஈரம் படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எல்லாமே கமர்ஷியல் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து 2011 விஜய்க்கு தங்கச்சியாக வேலாயுதம் அப்படின்ற படத்துலையும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தமிழ் அண்ட் மலையாளம் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் ஒரு டெபியூட் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா கபடி குழு படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் பத்லப்பூர் பாய்ஸ். இந்த படத்துலேருந்து சரண்யா மோகன் ஹீரோனை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இப்போ கேரளாலே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பொண்ணு கூடயும் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில். ரீசெண்டாக சிம் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பார். ஸோ வெயிட் குறைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்டர் சிம்பு சரண்யா மோகன் கிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாரு. சரண்யா மோகன் இப்போ சொந்தமாக வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலும் நடத்திட்டு வராங்க. அந்த டான்ஸ் ஸ்கூல்லேருந்து இப்போ ஆன்லைனில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பரதநாட்டியம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆக்டிங் அண்ட் மூவிஸ் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ ஃபுல்லாக வந்து அவங்களோட டான்ஸ் அகாடமியில் வந்து கான்சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரண்யா மோகனோட இந்த க்யூட் ஃபேமிலி பிக்சர்ஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பயோகிராஃபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் திஸ் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.